வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து முறுக்கு சீடை வெள்ளை சீடை பற்றி ஒரு டிஸ்கஷன் பார்க்கலாம். ஹாய் பிரபா, எப்படி இருக்கா? வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வர போகிறது கோகிலாஷ்டமி வருது, கிருஷ்ண ஜெயந்தி. அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து முறுக்கு சீடை, வெள்ளை சீடை, அப்பம், அதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு டிஸ்கஷன். இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை நம்ம, அதனால் வந்து இப்போ யார் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் மாற்றி வச்சுக்கலாம். சரி, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க முறுக்கு சீடை, வெள்ளை சீடை? என்னோட அளவு மெஷர்மெண்ட் எப்படி? மெஷர்மெண்ட்டுனாக்க நான் வந்து முறுக்கு சீடை, வெள்ளை சீடை எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு 2 கிலோ மாவை அரைச்சின்னு வந்துடுவேன் மொத்தமாக. அந்த அரைச்சின்னு வரது வந்து 2 கிலோ அரிசி 8 அழாக்கு போட போகிறோம் அப்படின்னாக்க 8 அழாக்கையும் வந்து நம்ம வந்து முத நாள் நைட்டே நான் ஊற வச்சுடுவேன். ஓகே, ஊற வச்சு ஒரு மினிமம் வந்து அது 6 to 10 hours ஊறணும். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு மேலே பண்ண போகிறேன் அப்படின்னா முத நாள் நைட்டே ஊற, அத்தனை நேரம் ஊறினா தான் அது டபுள் மடங்கு, அதாவது 1 அழாக்கு அரிசிக்கு 2 அழாக்கா மாவு காணும். 1.5 to 2 வரைக்கும் மாவு காணும் உங்களுக்கு. அப்போதான் அத்தனை நேரம் ஊறினா தான் நன்னா அதை மாதிரி ஊற வச்சுட்டு மிஷினில் இது காயெல்லாம் களைஞ்சிடணும். ஒரு 10 தடவை 8 தடவை 10 தடவை களைஞ்சோன்னா அரிசியில் உள்ள மேலே உள்ள அந்த அழுக்கு ஃபுல்லாக நீங்கிடும். ஓகே, நல்லா நீங்கினதுக்கப்புறம் நல்லா அந்த அரிசியை களைஞ்சி லாஸ்ட்டாக களையும் போது அந்த தண்ணி வந்து அரிசி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். களைஞ்ச தண்ணி வந்து மேல் தண்ணியோட இருக்கும்போது அந்த அரிசி வந்து பளிச்சுன்னு தெரியணும், பழிக்க மாதிரி. அப்போ தான் நீங்கள் நல்லா களைஞ்சிருக்கேன்னு அர்த்தம். அதுதான் இந்த கண்ணாடி மாதிரி அரிசி தெரியணும். அந்த மாதிரி களைஞ்சுட்டு நெல் வளத்தில் ஃபேன் காற்றுல இது காய வச்சு விட்றது. காய வச்சுட்டு லேஸ் ஈரம் இருக்கணும். அந்த வேஷியை எடுத்து உதறும் போது வேஷியில் ஒட்டக்கூடாது அரிசி. இந்த கையால் எடுத்தோன்னாக்கா கையிலையும் ஒட்டாமல் வரல, ஒட்டாமல் பிடிச்சா பிடிப்படும். அந்த மாதிரி அரிசி வந்து நெருங்கும், கையால் எடுத்தாலே இப்படி நெசுக்கினாலே மாவு மாதிரி ஆகிடும். அந்த பதத்துக்கு போய் நம்ம மிஷினில் வச்சு அரைச்சுன்னு வந்துடணும். நல்லா நைஸாக அரைச்சுன்னு வந்துட்டு ஆற்றுல வந்து எல்லா மாவையும் சேர்த்தா மாதிரி ஒத்தாப்பில் சலிச்சு வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை அழாக்கு முறுக்கு பண்ண போகிறோம், எத்தனை அழாக்கு சீடை பண்ண போகிறோம், எத்தனை அழாக்கு வெள்ளை சீடை பண்ண போகிறோம், எத்தனை அழாக்கு தட்டை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பிரித்து விடணும். அந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டு முறுக்குக்கு வந்து வறுக்க மாட்டேன், பச்சை மாவாக தான் வேணும். அந்த முறுக்கு மாவை அப்படியே எடுத்து வச்சுருக்கலாம். வெள்ளை சீடைக்கும் உப்புச்சீடைக்கும் உப்புச்சீடை உப்புச்சீடைக்கும் தட்டைக்கும் வறுத்துக்குவேன் லைட்டாக, கை சூடு பர அதாவது சூடு பொறுக்கிற அளவுக்கு. சூடு பொறுக்கிற அளவுக்குன்னு இல்லை, நான் வந்து வறுக்கும் போது அந்த மாவு வந்து துள்ளிண்டு வரும், அந்த எலுப்பச்சட்டியில் ஒட்டாது. ஒட்டாம கரண்டியிலையும் ஒட்டாம துள்ளுற பதம் கோலமாவை பதம் அதை எடுத்து கோலம் மாதிரி போட வரணும். அந்த மாதிரி பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். செவக்க வறுக்க வேண்டாம். உப்பு சீடைக்கும் தட்டைக்கும் வெள்ளை சீடைக்கும் நல்ல செவக்க வறுத்துருவேன். இது வந்து எந்தெந்த அளவு ப்ரொபோர்ஷன் மாவை பிரித்து எடுத்து வச்சுட்டு அந்தந்த மாவுக்கு எத்தனை அழகாக போட்டிருக்கோம் அந்த வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் சலிப்பேன். திரும்பவும் சலிச்சானா அந்த கட்டி இல்லாமல் இருக்கும், கட்டி இல்லாமல் இருக்கும், அப்பதான் சீடை வெடிக்காம இருக்கும். சீடை எனக்கு வந்து இது வரைக்கும் 1 தடவை கூட எனக்கு வெடிச்சதே கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா வரும். அது மாதிரி முறுக்குக்கு வந்து எல்லா என்ன தெரியுமா சொல்வா, அந்த உப்புச்சடைக்கு லைட்டாக அந்த சோடா வடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு டிபின்ச்சு போட்டனா போறோம், சீடை வெடிக்கவே வெடிக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி, நல்லா இருந்திருக்கு. ஆனால் சலிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சலிச்சுடுவேன் நான், சலிச்சுட்டு இந்த சோடாப்பு நான் போட்டதில்லை. சோடாப்பே நிறையா இல்லை, அப்படி பிஞ்சு தான் ஒரு பிஞ்சு நீங்கள் சொல்கிறேன். அது கூட கெமிக்கல் தானே நமக்கு, அதனால நான் அதுவும் போடுறதில்ல. 2 டம்ளர் மாவு, அதாவது 200 டம்ளரால 2 டம்ளர் மாவுக்கு தலையை தட்டி, 1 டம்ளர் மாவுக்குன்னா 1 ஸ்பூன் அது மாதிரி தலையை 2 டம்ளர் மாவு 400 கிராம் மாவு எடுத்துனோன்னா தலையை தட்டி 2 ஸ்பூன் உப்பு அதே மாதிரி 2 ஸ்பூன் உளுத்தம் மாவு. உளுத்தம் பருப்பை வந்து முதலே வறுத்துட்டு மிக்சிலேயே பொடி பண்ணி வச்சுருவேன். அதையும் சளிச்சு வச்சுக்கணும். ஆமாம், பொடி பண்ணி அதையும் சளிச்சு வச்சுட்டு அந்த மாவை வந்து முறுக்குக்கு அதுலேருந்து 1 ஸ்பூன் அதே மாதிரி சீடைக்கும் அதே மாதிரி தான் போட்டுப்பேன். சீடைக்கும் வந்து பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணிப்பேன். பொட்டுக்கடலையும் தனியாக அது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. பொட்டுக்கடலை வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு
பொடிச்சு வச்சுட்டு அதையும் சலிச்சு தனியாக வச்சுட்டேன்னாக்க தட்டைக்கீரை தான் மெயினாக பொட்டுக்கடை இதுக்கு போடுவேன். இது சீடைக்கு வந்து கம்மியாக தான் அளவு போட்டுவேன். அதுக்கு அளவு கிடையாது, அவ்வளவுன்னு அந்த மாவு உண்டு உண்டு. சீடைக்கு வந்து ரெண்டு டம்ளர் மாவுக்கு இதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு போட்டுட்டு பொட்டுக்கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுனா போறோம். ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டுனா போறோம். ஆனா எல்லாத்துக்குமே ரெண்டு டம்ளர் மாவுக்கு வந்து 50 கிராம் வெண்ணெய், எல்லாத்துக்குமே முறுக்குல இருந்து இதுல இருந்து எல்லாத்துக்குமே வெண்ணெய். தட்டை சீடைக்கு மாத்திரம் பொட்டுக்கடலை மாவு ஜாஸ்தியா போடுறதுனால வெண்ணெய வெண்ணெய் இல்லைனா ஒரேடியா பொல பொலன்னு அளந்து போன மாதிரி ஆயிடும். ரொம்ப புறப்புறான வாயில வச்சா டேஸ்ட் வந்து பொல பலன்னு கரைஞ்சு போயிடா மாதிரி ஆயிடும், எடுக்கவே வராது, உங்களுக்கு பொடி ஆயிடும். அதனால வெண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். பொட்டுக்கடலை மாவு ஜாஸ்தி ஆட் பண்ண வெண்ணெய் தட்டைக்கு வந்து ரெண்டு டம்ளர் மாவுக்கு இதே மாதிரி ரெண்டு டம்ளர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போடுவேன். அப்போ வந்து காரப்பொடி உண்டு, தட்டைக்கும் காரப்பொடி போடுவேன். அதுக்கு வந்து இது பட்டரை வந்து 50 கிராம்லேருந்து 25 கிராமாக குறைச்சிடலாம், பாதியாக குறைச்சி வந்துடலாம். அப்படி பண்ணலனாக்க தட்டை வந்து ரொம்பவே நல்லா வரும், டேஸ்டாக நல்லா உபி உபின்னு வரும். கடலப்பருப்பு போடுவேன், உப்பு வந்து இது தட்டைக்கும் போடுவேன். சில பேர் வந்து காஞ்ச மிளகாய் வந்து உப்பு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தேங்காய் கூடலாம் அரைக்கிறான், அரைச்சிட்டு இதோட கலந்து விடுறான். கலந்து தட்டை பண்ணால் நல்லா அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், தேங்காய் வந்து துருவி வச்சுருவேன், நல்லா நைஸ் துருவலாக அருவாமனையிலே வச்சு துருவி வச்சுருவேன். அந்த மாதிரி துருவி வச்சுட்டு கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுப்பேன். காத்தாலே இன்னைக்கு பண்ண போகிறோம்னாக்கா காத்தாலே ஊற வச்சு விடுவேன். அதெல்லாம் வந்து நம்ம வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், இந்த அளவு கிடையாது. 2 கைப்பிடியோ இல்லை 1 கைப்பிடியோ நமக்கு வேணும், நிறையா கிரன்ச்சியாக கடிப்படணும் அப்படின்னாக்கா நம்ம நிறையா கூட போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உப்பு பெருங்காயம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் சில பேருக்கு என்னெல்லாம் வந்து போடுவா? உப்பு செடைக்கு வந்து தேங்காய், கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலை, சீரகம் போடுவீங்களா? ஆ, போடுவோம் சீரகம், சீரகம் போடுவோம். அதனால நல்லா பிடிக்கக்கூடாது. ஆமாம், சீடைக்கு வந்து அழுத்தி உருட்டக்கூடாது, குட்டி குட்டியாக லேசாக அப்படி கையில் எடுத்து லேசாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே போட்டுருவேன். அந்த மேலே ஒரு பக்கம் முண்டு முடிச்சோம்னா அப்படி தான் இருக்கும், அது ரவுண்டு ஷேப் கரெக்டான அழகான ஷேப்புக்கு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்படி ஒத்தகையாலே இப்படி வச்சு அப்படி உருட்டி போட்டுடலாம். ஆமாம், உருட்டி உருட்டி போட்டுக்கலாம். உருட்டி போடும்போது பேப்பரில் போட்டோம்னா அந்த பேப்பர் ஈரத்தை இழுத்துக்கும், ட்ரையாக ட்ரையாகும், உனக்கு வந்து சீடை வந்து எண்ணெய் பிடிக்காமல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வெள்ளச்சீடை அடுத்தது வெள்ளச்சீடைக்கு வந்து இதே மாதிரி 2 டம்ளர் மாவு எடுத்துனோம்னாக்கா 1/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் நல்லா பொடிச்சிருக்கணும், கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பொடிச்ச வெல்லமாக 1/4 டம்ளர் எடுத்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த எப்படி இருந்தாலும் வந்து பண்டிகைனாலே தேங்காய் உடைப்போம், தேங்காய் உடைச்ச இளநீ எடுத்து வச்சுருப்பேன். அது மாதிரி வெல்லம் கரையை விடுறதே கொஞ்சமாக இளநி அதில் விட்டுப்பேன், தண்ணிக்கு பதிலாக இளநியை விட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இளநியை விட்டு வடிகட்டி அந்த இது கல்லரித்து வடிகட்டி எடுத்து வச்சுன்ட்டு அதையே திருப்பி பாகு வச்சுருவேன். பாகு வந்து கம்பி பதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, கம்பி பதம் இல்லாமல் சாதாரணமாக வந்து கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு எடுத்து வச்சுருந்ததுக்கப்புறம் நல்ல அந்த பாகு கொதிக்கிற பதம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு வரணுமே அந்த பதமா? இல்லை, அதுக்கு முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே எடுத்து நம்ம இந்த இதுக்கு ஊற்றிக்கலாம். பாகு கம்மி பதம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு முன்னாடி பதத்திலேயே எடுத்து நம்ம முன்னாடியே இந்த தக்காளி பழம் அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி எடுத்து நம்ம வெள்ளச்சீடைக்கு வந்து அந்த மாவில் கொட்டி நல்லா தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம். பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிடும். சம்டைம்ஸ் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த முறுக்கு சீடை இந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதை எடுக்கும்போது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனால் கூட பரவாயில்ல, தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பின்னாடி அதுக்கு நீங்கள் முன்னாடியே உளுத்தம் பொடி போட்டுருவீங்களா?
அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். வெள்ளை சீடைக்கு செலுத்துறதுக்கு வெள்ளை சீடைக்கு உளுத்த முடி கிடையாது, உளுத்த முடியே கிடையாது, வெள்ளை சீடை கிடையாது. வெள்ளை சீடைக்கு வெறும் அரிசி மாவு தான், அரிசி மாவை நல்லா வறுத்து மாவை வறுத்து நல்லா செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோமே அவ்வளோதான். அதோட வந்து பாகு செலுத்திட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் பாகோடையே நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். எள்ளு சில பேர் சேர்ப்பா, எள்ளு சேர்த்துக்கலாம். வந்து எள்ளு வடிக்க எள்ளு சில பேர் வந்து சேர்க்க மாட்டா, எள்ளு வந்து சில பேர் வந்து இதுக்கு தான் சேர்ப்பா, இதுக்கு சேர்க்க மாட்டா. சில பேர் வந்து எள்ளு போடுறா. வந்து நம்ம வெண்ணது வந்து வெண்ணெய் வேண்டாம், எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. உளுத்த முடியும் கிடையாது, நெய்யும் கிடையாது, வெண்ணையும் கிடையாது. ஆஹா, உருட்டும் போது கையில துளியோண்டு நெய்யோ எண்ணெயோ தொட்டுண்டு நம்ம உருட்டுறதுக்கு உருட்டினா போறோம். நல்லா ரவுண்டா அழகா உருட்டிக்கலாம். அப்ப கல்லுல போட்டு எப்படி இருந்தா அப்பம் பண்ண போறோம். அதனால தேங்காயும் நல்ல துருவல், தேங்காய் துருவல் ஆட் பண்ணிப்பேன். வெள்ளம் போகாது, போறாம வெள்ளம் போறாம போச்சுன்னா கல்லு மாதிரி ஆயிடும். அந்த வெள்ளச்சீடை வெள்ளம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அலந்து போன மாதிரி போயிடும். வெள்ளம் கரெக்டா ரெண்டு டம்ளர் மாவுக்கு முக்கா டம்ளர் வெள்ளம் போட்டு பண்ணேனாக்க எனக்கு இது வரைக்கும் போறாமையும் போனதில்ல, அலந்து போனது கிடையாது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி குட்டி குட்டியாக அழகாக உருட்டி அப்பக்கல், அன்றைக்கி அப்பமும் குத்துவோம், அதனால் அப்பக்கல்லையே எடுத்துட்டு அதில் அரை அரை குழி எண்ணெயும் நெய்யுமா கலந்து விட்டுப்பேன். நெய்ய பொண்ணும் சொல்லுவோம்ல, அதனால் நெய்யும் எண்ணெயுமா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வெள்ளச்சீடை பண்ணி எடுத்தோம்னா அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயே அப்பம் பண்ணிடுவேலாம், அதுலேயே அப்பமும் பண்ணிடுவேன். ஆமாம், அதுலேயே இந்த வெள்ளச்சீடையை பண்ணி எடுத்துனதுக்கப்புறம் அப்பவும் அதுலேயே குத்திடுவேன். அப்பத்துக்கும் அதே மாதிரி ஒரு அழகு முன்னாடியே அரிசி காரத்தால ஊற வச்சு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு அழகு அரிசிக்கு வந்து முக்கால் வெள்ளம் போட்டுப்பேன், முக்கால் வெள்ளம் போட்டுப்பேன். முக்கால் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சுடுவேன். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதுக்கு கிரைண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ நல்ல வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சி கடைசியாக அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூவம் பழம், அதாவது வாசனை வரக்கூடாது பழம். ஓகே, பழம் போட்டிருக்கோன்னு வாசனை வராமல் பூம்பழமாக போட்டுப்பேன். நல்ல பழுத்த பழமாக ஒரு பழம், சின்ன பழமாக ஒரு பழம் போட்டுனாக்க போட்டு அரைச்சி எடுத்து விடுவேன். எடுத்துட்டு வெள்ளத்தையும் வடிகட்டி இதில் கரைச்சி எடுத்துட்டு ஏலக்காய் பொடி போட்டு கலந்து எடுத்துட்டோம்னாக்க அந்த அப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். நல்ல கல்லு, சில பேர் வந்து கல்லுகள்லாம் ஆயிடும், ரொம்ப ஹார்டாக ஆயிடும். இது ஹார்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா வாழைப்பழம் போடுறோம் இல்லையா, வாழைப்பழம் போடுறோம், அரிசி நல்லா ஊறுது, நல்லா நைஸாக அரிசாக இருக்கும். கொஞ்சம் லிக்விடாக கஞ்சி பதத்துக்கு கரைச்சிக்கணும். சில பேர் என்ன, தண்ணி கம்மியானாலும் வந்து கல் மாதிரி தான் ஆகும். சில பேர் என்ன பண்ணுறா, அந்த அப்பா தன் அப்பனா அரைச்சதை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இன்னுமே ரொம்ப சாஃப்டா வரும். தேங்காய் போட்டுப்பேன், அரைக்கும் போதே அரிசி அரைக்கும் போதே தேங்காயும் போட்டு சேர்த்து அரைச்சிடுவேன். அதனால தேங்காய் அரிசி வெல்லம் ஏலக்காய் பொடி ஒரு வாழைப்பழம் போட்டு அரைச்சு அந்த அப்பம். சரி, வாழைப்பழம் வேண்டாங்கிற வாழ்க்கை என்ன பண்றது, வாழைப்பழம் போடாம பண்ணா அந்த வராது இல்ல, சாஃப்டே வராதா, ஸ்மெல் வராது இல்ல. வாழைப்பழ ஸ்மெல்லுக்கு வந்து நீங்கள் அந்த பூம்பழத்தை தவிர வேற மலைப்பழமோ இல்லை ரஸ்தாலியோ அந்த மாதிரி போட்டாலும் பழம் போட்டிருக்கேன்னு தெரியும். பூம்பழம் போட்டெல்லாம் பழம் போட்டதே தெரியாது. ஆமாம், அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வாழைப்பழத்தோட வெள்ளம் போட்டு நம்ம அந்த பஞ்சாமிரதெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதுக்கு நம்ம பழம் போட்டிருக்கோன்னு தெரியும். பட் இதில் வந்து அரிசியோட அரைக்கும் போது நம்ம பழம் போட்டிருக்கோனே தெரியாது. ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி கோகுலட்சுமிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. இந்த அப்பம் வந்து எங்கள் மஞ்சு நாத்தனார் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணுவா. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அவளோட ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. அடுத்து ஒரு நல்ல எபிசோடோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.